மேரு ரிங் மற்றும் தன்வர்ஷ யந்திர கிட். இது பகவானினுடைய ஆசிர்வாதம். இதை அணிந்து கொள்வதால் வாழ்க்கையில் பல மகிழ்ச்சியான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி பல பேர் இதனை மேரு ரிங்கை அணிந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் பண வரவும் கிடைத்தது. நீங்கள் மேரு ரிங்கை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். நீங்கள் மேரு ரிங்கை டிவியில் விளம்பரமாக பார்த்திருப்பீர்கள். பாருங்கள், உங்களுடைய மனதில் இந்த கேள்வி நிச்சயமாக எழுந்திருக்கக்கூடும். இந்த மேரு ரிங்கை அணிந்து கொள்வதால் உண்மையில் நடக்கிறதா என்று நீங்கள் சந்தேகப்படலாம். வெறும் மோதிரத்தை அணிந்து கொள்வதால் உங்களுக்கு பண வரவு, சந்தோஷமான குடும்பம் கிடைக்குமா? உங்களுடைய அனைத்து சந்தேகங்களையும் போக்குவதற்காக உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்துகின்றோம் இப்போது ஒரு நபரை. அவர் இது பற்றி சொல்ல உள்ளார். அவருடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்ல உள்ளார். துக்கமான நபர், துக்கமான குடும்பம் மற்றும் பலவிதமான பிரச்சனைகள், பண சிக்கல். இது மனிதனை பல வகைகளில் வருத்தத்தில் உள்ளாக்குகிறது. இவ்வாறாக தீய ஆற்றல்கள் என்பது நம்மை நான்கு புறமும் சூழ்ந்திருக்கின்றது. இந்த உலகத்தில் பலவிதமான மக்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு பண கஷ்டம் ஏற்பட்டிருக்கின்றது. பணத்தை சிறிது சிறிதாக சேமிக்க விரும்புகின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு எந்த லாபமும் கிடைப்பதில்லை. இதுபோன்ற வருத்தத்தில், துக்கத்தில் அவர்களுடைய அனைத்து பணமும் கரைந்து விடுகின்றது. இந்த தீய ஆற்றல்கள் நம்மை எப்போதும் நம்முடைய வாழ்க்கையில் சுற்றி கொண்டே இருக்கின்றது. இதுபோன்ற சிக்கல்களை சந்திக்கக்கூடிய ஒரு நபரினுடைய வாழ்க்கையில் மேரு ரிங் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகின்றது. அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தியது. இதை அணிந்து கொண்டதால் அவருடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்பட்டது. இப்போது அவர் தன்னுடைய கிராமத்தில் அதிகாரியாக மாறியிருக்கின்றார். அவருடைய லட்சக்கணக்கான கடனும் முடிந்துவிட்டது. வாருங்கள், அவரிடமே கேட்போம் இது பற்றிய தகவல்களை. சார், நீங்க இந்த மேரு மோதிரம் இருக்கு இல்லையா, இத எப்ப வாங்கினீங்க? சுமார் 12 மாசம் இருக்கும். ஆமா, அதாவது ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இப்ப நீங்க ஒரு வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் மோதிரம் வாங்குறீங்க. உங்களுக்கு ஒரு வருஷத்துல என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இப்ப எப்படி இருக்கீங்க? முன்னாடி நான் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தேன். கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ரூபாயா சேர்த்துட்டு இருந்தேன். அப்படி நான் குடும்பத்தை கஷ்டப்பட்டு காப்பாத்திட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது டிவியில பார்த்து நான் கால் பண்ணேன். டிவியில பார்த்து கால் பண்ணீங்களா? ஆமா, டிவியில நம்பரை பார்த்து கால் பண்ணேன். திரும்ப அவங்க உங்களுக்கு கால் பண்ணினாங்களா? திரும்பி அவங்க எனக்கு கால் பண்ணினாங்க. உங்களுக்கு வேணுமா சார்னு கேட்டாங்க. 1800 ரூபாய் கொடுத்தேங்க. 1800 ரூபாயா? வாங்கின பிறகு ரியல் எஸ்டேட்டில் இறங்கினீங்களா? 1-2 நாளும் வாங்கினேன். அப்புறம் 10 லட்சம் ரூபாய் கடன் இருந்துச்சு, அந்த கடனை அடைச்சிட்டேன். ஆமாம், ஒரு கார் வாங்கினேன். நல்லபடியாக ஃபேமிலியோட எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கேன். பண விஷயம் எப்படி இருக்கு? ஆமாங்க, இறங்கினேன். அப்புறம் வாங்கின பிறகு நான் ரியல் எஸ்டேட்டில் இறங்கினேன். எல்லாம் பண விஷயத்துலேருந்தான் எல்லாமே அனுகூலமாக இருக்கு. நீங்கள் ரியல் எஸ்டேட்டுக்கு போன பிறகு பிளாட்டு ஏதாச்சும் வாங்கினீங்களா சார்? பிளாட் வாங்கிட்டீங்களா? பிளாட்டு ஒன்று ஏற்கனவே நான் பக்கத்துலேயே ஒரு நிலத்தையும் வாங்கிட்டேங்க. பிளாட் வாங்கிட்டீங்களா? இது வாங்கின பிறகு ஓகே, ரியல் எஸ்டேட்டுக்கு போயிட்டீங்க. முன்னாடி ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தீங்க. ரியல் எஸ்டேட்டுக்கு வந்த பிறகு இதை தவிர பார்த்தீங்கன்னா வார்டு தேர்தலில் ஜெயிச்சிட்டேன். கிராமத்தில் வார்டு மெம்பராக ஜெயிச்சிட்டிங்களா? எல்லா விதத்துலையும் தான். நிறைய பேர் போட்டி போட்டாங்க, இருந்தாலும் நான் ஜெயிச்சிட்டேன். எல்லா விஷயங்களும் இதை தவிர பார்த்தீங்கன்னா வார்டு தேர்தலில் ஜெயிச்சிட்டேன் கிராமத்தில். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வேஷன் வந்ததால் பஞ்சாயத்து தலைவருக்கு போட்டி போடுவேன். எனக்கு இங்கே ரொம்ப நல்ல பேர் இருக்குது, எனக்கு நல்ல அடையாளம் இருக்குது. அது இப்போ கிடச்சிடுச்சா? அது இப்போ கிடச்சிடுச்சு. அதை வச்சு இப்போ நான் உங்களுக்கு பணம் கொடுக்க முடியும். ரொம்ப நல்ல விஷயங்க. இது வந்து எஸ்கே கம்பெனின்னு இது டெல்லியில் இருக்குது. அவங்க தான் இதை எல்லாம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நல்லது நடந்திருக்காதால எஸ்கே கம்பெனி பற்றியும் கொஞ்சம் சொல்லலாமே. அவங்க வந்து எங்கள் நிலைமையை புரிஞ்சுட்டு கஸ்டமர் அனுப்பி உதவி பண்ணதுக்கு கம்பெனிக்கு இதயபூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். மேரு ரிங்கினுடைய நல்ல சக்தி பற்றிய புகழ் இந்தியாவில் மட்டும் அல்ல. ஸ்ரீ மேரு ரிங் ஒரு ஃபேன்ஷுவி எந்திரமாகும். இதை சீனாவிலும் ஜப்பானிலும் தீய ஆற்றல்களை கட்டுப்படுத்துவதற்கு பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள்.
இது உங்களுக்கு பலவிதமான நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாகும். இதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். வாருங்கள் பார்க்கலாம் கேரமுள்ளு இதை பற்றி என்ன சொல்கிறார் என்று. மிகவும் கஷ்டத்தில் வருத்தத்தில் இருந்த கேரமுள்ளு மிகவும் சோதனைக்கு உள்ளானார். அவர் டிவியில் விளம்பரத்தை பார்த்தார், உடனடியாக வாங்கினார். அவருடைய வாழ்க்கையில் என்ன லாபத்தை இது கொண்டு வந்தது? வாருங்கள் இதனை கேட்போம். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? கே ராமுலோ. இந்த ப்ராடக்ட வாங்கிருக்கீங்களா? ஆமா வாங்கியிருக்கிறேன். பரவாயில்லங்க, 100% சக்சஸ். சக்சஸா? அதனாலதான் மறுபடியும் வாங்குறீங்களா? நல்லது நடக்கணும்னு வாங்குறேன். வந்த பிரச்சனைகள் விலகி போகணும் அப்படிங்கறதுக்காக வாங்குறேன். இவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? இவங்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என்ன போல யாராவது விவசாயியோ அல்லது பிசினஸ் மேனோ, சரி யாரா இருந்தாலும் சரி, மன விருப்பத்தோட வாங்கினா கட்டாயம் நல்ல பலன் கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது மாற்றம் தெரியுதா சார்? ஏற்பட்டதுலதான் சொல்றேன். எத்தனை நாள் ஆச்சு இதை வாங்கி? 1 மாசம் ஆயிருக்கு. 1 மாசத்திலேயே மாற்றம் ஏற்பட்டிருக்கா? இவங்களுக்கு நீங்க நன்றி சொல்ல விரும்பினா சொல்லுங்க. ஆமா, இவங்களுக்கு இதயபூர்வமா நன்றியை தெரிவிக்கிறேன். இதை தவிர இந்த கம்பெனி ஆகட்டும் மற்றவங்க எல்லாமே மக்களுக்கு நன்மை ஏற்படும் சேவைகளை தொடர்ந்து செய்துட்டு இருக்கணும். ஆமாம், மக்களுக்கு நன்மை ஏற்படும் சேவைகளை தொடர்ந்து செய்துட்டு இருக்கணும். நீங்கள் ஃபோன் பண்ணினீங்களா? அவங்க பண்ணினாங்களா? நானே பண்ணேன். அப்புறம் இன்னொரு விஷயம், உங்கள் ஒப்பீனியனை சொல்லுங்க சார். எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்ல பலன் கிடைக்கணும். கம்பெனி அல்லது கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் எல்லா வேலையிலையும் வெற்றி கிடைக்க. ஆமாம், வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். உங்க ஒப்பீனியனை சொல்லுங்க சார். 100% ஓகேன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு வாங்கின பிறகு மாற்றத்தை பார்த்தீங்களா? நானே பார்த்தேன். எப்படிப்பட்ட மாற்றம்னா, இந்த படத்தை வாங்கின பிறகு மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னு இப்போ எனக்கு தெரிஞ்சிருக்கு. சரி, தேங்க்யூ சார். வேலையில் ஏதாவது சிக்கல் ஏற்பட்டால் மனிதனுக்கு வாழ்க்கையே இருண்டு விடுகின்றது. மனதில் தீய ஆற்றல்கள் குடிகொள்கின்றன. ஆனால் மேருரிங்கை அணிந்து கொள்வதால் உங்களுடைய வேலை சிறப்பாகும். உங்களுக்கு நல்ல ஆற்றல் கிடைக்க தொடங்கும். வாருங்கள் லாவண்யாவிடமிருந்து நாம் இதனை கேட்கலாம். நஷ்டமடைந்த வேலையை மேருரிங் எவ்வாறு சரி செய்தது என்று பார்க்கலாம். லாவண்யா அவர்கள் மேருரிங்கால் மிகவும் பலன் பெற்றிருக்கின்றார். அவர் தன்னுடைய சகோதரருக்காக இப்போது வாங்குகின்றார். பேரு லாவண்யா, ரொம்ப நல்லா இருக்கு, எங்களுக்கு பிடிச்சிருக்கு. இப்ப நீங்க எதை வேற ஒருத்தருக்கு வாங்கிருக்கீங்களா? இது என்னோட பிரதர்ஸுக்கு. உங்க பிரதர்ஸ்க்காக வாங்குறீங்களா? நீங்க வாங்கி எத்தனை நாள் ஆயிருக்கு? 1 மாசம் 10 நாளா? 1 மாசம் 10 நாள் ஆயாச்சு. எதுக்காக வாங்கணுமோ அது நடந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நடக்கும் அப்படின்னு குருஜி சொல்லியிருக்காரு. மத்ததெல்லாம் எப்படி இருக்கு? குருஜி சொல்லியிருக்காரு, எல்லா விஷயத்திலயும் சரியா இருக்கு, பண விஷயத்திலயும் நல்லா இருக்கு, அது சரியாயிடும்னு குருஜி சொல்லியிருக்காரு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, எல்லாம் சரியாயிடுது. இது வாங்கின அப்புறம் ஹெல்த்தும் சரியா இருக்கு. பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விஷயம் சரியா இருக்கு, எல்லாத்துக்கும் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, எல்லா விதத்திலயும் பரவாயில்லையா? ஆமா, நான் சொல்றேன், இது ஒரு நல்ல ப்ராடக்ட். நான் எல்லாருக்கும் ஆலோசனை தரேன். மேரு ரிங் வாங்குங்க, உங்க குடும்பத்துல சந்தோஷத்தை கொண்டு வாங்க. வேற ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா? உடனே ஆகாது, மெது மெதுவா சரியாகும். ஸ்ட்ரகிள் எல்லாம் இப்ப சரியாகுது. எல்லாத்துலயும் எல்லார்கிட்டயும் முன்னேற்றம் இருக்கு. சரி, இப்ப இந்த எஸ்கே கம்பெனிக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுங்க, ஏன்னா அவங்கதான் இது எல்லாத்தையும் செய்திருக்காங்க. எஸ்கே கம்பெனிக்காரங்களுக்கு நன்றி. ஓகே, ஆகவே நீங்களும் மேரு ரிங் மற்றும் தன் வர்ஷ யந்திர கிட்டை வாங்குங்கள். இப்போதே வாங்கினால் உங்களுக்கு கிடைக்கும் 2 மேரு ரிங்குடன் நரசிம்ம லாக்கெட் மற்றும் தன்வர்ஷ கிட்டினுடைய 12 எந்திரம்.